பந்து இறை அடியில் தாளும் வானவர் மகடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்தப் படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பெருமான் நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகன் வெற்றி வேல் முருகனுக்கிரஹ புதிகம் புதீகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷர் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் அதாவது ஒரு ஒரு அடிகளர் அவர் வந்து பார்க்க என்னை கூப்பிட்டுருந்தார் நான் போய் பார்த்துருந்தேன் அவர் வந்து சொன்னார் எனக்கு வந்து உடம்பு மட்டும் படுத்தி எடுத்துகிட்டே இருக்கு என்ன பண்ணணும் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை போட்டு உடம்பை போட்டு படுத்தி எடுக்கிறது என்னோடய என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு ஒன்று சரி நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நான் இதெல்லாம் நட்சத்திரம் இது ஆனால் இதுக்கு நான் பார்க்கறது இல்லை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தேன் அவரோட இதில் பார்க்கும்போது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வேலை செய்கிறது ஸோ ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செய்யும்போது கண்டிப்பாக உடலுக்கு ஆப்ரேஷன் கூட வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கரெக்ட் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிற சா வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குண்டான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதைத்தான் டாக்டர்னு சொன்னாங்கப்பா எனக்கு வந்து இது என்னென்ன புரியல எனக்கு இது அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த காலகட்டத்தில் இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக பண்ணுறது தப்பு கிடையாது பிகாஸ் அது வந்து உங்களுக்கு டாக்டரும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஆகணும்னு சொல்கிறாங்க கிரகநிலைகளும் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சரி அதை ஏற்றுட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிகளர் வந்து திருப்பி என்னை கூப்பிட்டா திருப்பி நான் போய் பார்க்குறேன் பார்த்துட்டு அவருடைய ஹாரஸ்கோப் பார்க்கும்போது எனக்கு அது வந்து சரியாயிடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து வந்திருக்கு இது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் சரி இந்த விடாத பிரச்சனை ஏன் வந்து இந்த பிளானட்டோட கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க கிரகம் வந்து சனி ராகு அதுக்கப்புறம் திருப்பி சனி ராகு இப்படி ஒரு கனெக்டிவிட்டினால இப்படி வர்றது நீங்கள் என்ன பண்ணுறோன்னா சனிக்கிழமை காலையில் நீங்கள் கோயிலுக்கு போய் அர்ச்சகர்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து சுவா அந்த சுவாமிக்கெல்லாம் வஸ்திரம் கட்டுறதுக்கு முன்னாடி சுவாமியை ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சனிஸ்வரர் போய் எண்ணெய் காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு ஸ்நானத்தை பண்ணி ஒரு சந்தன குவம் போட்டு வச்சுட்டு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க சாமி அப்படின்னு நான் சொன்னேன் சரி இது நான் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த கோயில் அவரோடைய அவருக்கே கோயில் இருக்குது மடம் இருக்கு இல்லையா கோயில் இருக்குது அவர் எப்போவுமே போய் இதை வந்து பண்ணிவிட்டு வரார் கரெக்டாக தொண்ணூறு நாட்கள் பண்ணிட்டு வந்தோடனே அவர் சொல்கிற இந்த ரிப்பீட்டட் ப்ராப்ளம் வந்து எங்கிட்ட வர்றது கிடையாது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் அந்த அடிகளார் சொன்னது அர்ச்சா நான் வந்து சன்னியாசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலை வேலை செய்யாதுன்னு நினைச்சேன் பட்டே ஆனால் கிரகநிலைகள் எப்பவுமே படித்து எடுக்கணும் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் நாலஞ்சு விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போ அடிகளார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர்த்த அவருடைய அவங்களுடைய டீட்டெயில் வந்து அனுப்ப ஆரம்பிச்சுட்டார் இவங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லி இவங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து அந்த பிளானட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு மிராக்கள் நடக்கிறது அதுதான் உண்மையும் கூட சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி குரோதிவடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய திதி காலை ஏழு மணி இருபத்தாறு நிமிடம் வரை திவிதியை பின்பு திருயே சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் அதிகம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்ருக்கோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க உங்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு வா முக்கியமான இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பெருமையாக அவர்கள் நடந்து கொள்வார்கள் இன்றைய தினத்தில் உங்கள் பாசிட்டிவாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நாலு பேர் மத்தியில் இன்றைக்கி நம்ம பேர் புகழோடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெம்பு உங்கள் மனசில் இருந்துருக்கும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மதிப்பு மரியாதையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் மனசுக்கே ஒரு சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் அப்பப்போ ஈகோ தொட்டும் அதாவது இந்த சப்ஜெக்ட்லேயே அப்படி ரிலேட்டடாக ஈகோ தொட்டும் நீ பெருசாக நான் பெருசாக அதெல்லாம் கண்டுக்காதீங்க மேஷராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சின்ன சின்ன விஷயத்தை நோக்கி மனசில் சங்கடப்படாமல் உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்லதாக இருக்கும் நிறையா யூடியூப் ரீல்ஸு அதே மாதிரி தூங்காமல் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கிறது இதை செய்து தவிர்த்துக்கணும் குழந்தைகள்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் அதே மாதிரி பெரியவங்ககிட்ட உட்காந்து டையத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு மன சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களே நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு கண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதகமாக இருக்குது நல்ல முயற்சிகள் இருக்கும் அப்பப்போ உட்காந்து வேதனைப்படுவேல் இப்படி உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு போய் என்னாச்சு ஒன்றும் இல்லை என்னாச்சு இல்லை இது எப்படி சமாளிக்க போகிறேன்னு யோசிக்கிறேன் அப்புறம் உங்களாலேயே முடியலன்னா அப்புறம் யோசிக்கிறது அதனால் நீங்கள் இத்தனை நாள் சமாளிச்சிருக்கேன் ஜெயிச்சுடுவேல் சக்ஸஸ் பண்ணிவிடுவேல் ஏன் கவலைப்படுவேல் கண்டிப்பாக வெற்றி உண்டு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதையை பற்றி கவலைப்பட வேண்டாம் இறைவன் இருக்கார் ஒரு பிளான் போடுங்க சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னான சூழ்நிலைகளை கொடுத்துருவேன் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் வீட்டு பக்கத்தில் யாராவது வந்திருப்பா அவளை போய் பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு சந்தோஷம் கூடி வரும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது நிறைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தோட்டம் துறவு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு மிதுனராசி நேர்களே நல்லது நடக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய நபர்களை சந்திக்கிறது பெருமை சேர்க்கறது ஒரு விஷயம் காரியம் சக்ஸஸ் ஆகும் முடிஞ்சிடும் இதை கரெக்டாக பிளான் பண்ணாமல் ரூட் பண்ணோம்னா இந்த ரூட்டிங் வந்து சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு எண்ணம் வரும் அது மாதிரி ரூட்டிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இது வேண்டான விஷயத்த மற்றவங்களுக்காக ஓகே சொல்வேல் சரி அதுக்கப்புறம் திருப்பி இன்றைக்குமே காஃபி டீ குடிக்கிறது கிடையாது இன்னையிலேருந்து காஃபி டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது நாள் தெரியாமல் டீ எடுத்து குடிச்சிடுவேன் இல்லை யாராக வற்புறுத்திட்டுருவா குடிச்சிடுவேன் அச்சோ வேண்டான்னு வச்சுட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ யோசிக்கக்கூடிய சூழ்நிலையே வரும் மிதுன ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களே முயற்சி திருவனையாகவும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க அதே போன்று பார்த்தலன்னா நிறையா பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் அப்பப்போ இருக்கும் பணவரவுகள் கூடி வரும் இந்த அலைச்சலோடு சேர்ந்து பணவரவுகள் இருக்கும் சில நபர்கள்ட்ட எதிர்க்கிறத தவிர்த்துக்கிறது நேரடியாக நான் நான் தான் தான் கேட்டுப்படுவேன் ஐயோ எனக்கு கோவம்ச்சுன்னா மூஞ்சிக்கு மூஞ்சி நேரம் இந்த தயவு செய்து இந்த வார்த்தையை விட்டுருங்க அந்த 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 அகங்காரமாக அந்த அந்த கோபமாக அந்த அப்படி அப்படி கொண்டு அந்த நேரத்தினால் அப்படி வருது வேறு ஒன்றும் இல்லை கவலையே பட வேண்டாம் கடகராசி என்பருக்கு கொஞ்சம் நிதானமாக போங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் குலதெய்வ வழிபாடு பெரிய வெற்றியை கொடுக்கும் மற்றபடி மற்றவா முன்னாடி உயர்ந்து நான் வந்து சம்பாதிச்சு நல்ல நிலைக்கு வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயமும் உங்களுக்கு சாத்தியமாக நடக்கும் கவலையே பட வேண்டாம் கடகராசினருக்கு சிம்ம ராசி அன்பர்களே அதாவது எல்லாரும் இருக்கா ஆனால் யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருக்கு அதை வெளியில் சொல்லவும் முடியல உள்ள கிரக முடியல எல்லாரும் சுற்றியில் இருக்கா யாரும் இல்லாத மாதிரி இருந்துட்டுருக்குங்கிற மாதிரி அப்பப்போ என்ன வரும் ஒன்றும் இல்லை அது இப்போ சில கிரகநிலைகள் காரணமாக இருந்துட்டு மற்றபடி வேலை வாய்ப்பு கூடி வரும் எடுத்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் கடனுக்காக கடன் வாங்காதீங்க நினச்ச காரியம் கைக்கூடும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வியாபாரம் அனுகூலியமாகும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு போகிற இடத்துலலாம் மதிப்பு மரியாதை எல்லாருக்கும் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரியும் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் தியானம் யோகா போன்ற விஷயம் மிகப்பெரிய ஒரு பலன் பலன்களை வந்து கொடுக்கும் அரசியலிருந்துருக்குறவா நான் நான் சொல்கிறேன் வா இப்படி அதெல்லாம் எனக்கு பர்சனலாக தெரியும் அதெல்லாம் நான் என்னென்னா அப்படி அந்த சின்ன சின்ன ஃபைட்டெல்லாம் போடுவாளே அந்த மாதிரி ஃபைட் போட்டுக்க கூடாது பிகாஸ் கொஞ்சம் நேரம் இது அதுக்கப்புறம் நல்லா நட்பு இருக்கிற விஷயம் இந்த விஷயத்தினால கேடும் அதனால் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் மற்றவாளுக்காக நீங்கள் ஃபைட் போட்டுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது கண்ணீராசி நேர்களுக்கு இன்னைக்கு கிரகநிலை சாதகமாக இருந்துட்டுருக்கு இருப்பினும் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது மற்றவாளுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துட்டுருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அதனால் இன்றைய தினத்தில் மற்றவாளுக்காக அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும் சிலது மறதி இருந்துகிட்டு சில நேரம் கோபம் வரும் சில நேரம் சந்தோஷம் வரும் சில நேரம் மற்றவாளுக்காக சிரிப்பே சில நேரம் முக்கியஸ்தர்கள் சந்திப்பேன் மற்றவங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படி பேசி சமாளிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு ஒரு இந்த சமையலில் நான் ஒரு தடவை அப்படி பண்ணேன் உப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்ணியை ஜாஸ்தியாகும் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உப்பை ஊற்றி கடைசியில் ரெண்டு மூணு லிட்டர் வந்து ரசம் வைச்சேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதை மேக்கப் பண்ணால் அதை மேக்கப் பண்ணால் அதை பண்ணால் இதை பண்ணோன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அது கூடி வந்துடும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் அதே மாதிரி லைவ் கான்சர்ட்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க மியூசிஷியன்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகும் நினச்ச காரியங்கள் கைகூடும் இன்றைய தினம் துளாராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக பேங்கிங்லேருந்துட்டு இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் சில கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் டியூஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம் காலேஜ் இருக்கவங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்துலாம் கூடி வரும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்த பேர் இன்றைக்கி கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது யாராவது ஒரு த ஒரு ஒரு தப்புன்னு தெரிஞ்சால் மனசில் பட்டுடும் அதே சமயத்தில் இது வேண்டாம் இது வேணுங்கிறது தோணும் நீங்கள் நினச்ச மாதிரியே அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சொந்த பந்தங்கள் யாராவது உதவி கேட்டால் பண்ணுவீங்க தோட்டம் இடம் பொருள் பணம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன் முந்தி ஏமாந்த மாதிரி இப்போ ஏமாறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியதாக இருந்துன்ற பேர் பதவி பய்ப்புகள் அந்தஸ்து உண்டு துளாராசிக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது இடமாற்றம் மன மகிழ்ச்சி தரும் விருச்சிக ராசி அன்பர்களே தண்ணி வேணும் ஏதாவது கீஃபி அப்படி கேட்டுன்னு உட்கார் யாரும் கொண்டு என்னையா தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டாளா தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டாளா காஃபி அதுதான் சம்பாதிச்சாதான் இன்றைக்கி எல்லாம் இருக்குது அப்படின்னு ரிட்டையர்டானவா சொல்லுவாள் என்ன மதிப்பு வெளியிலலாம் மதிப்பு இருக்குது இங்கே தான் சரி எனக்கு ஒரு காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன் சில நேரங்களை பொறுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துருக்கும் சில நேரங்கள் அவா பிஸியாக இருக்கும்போது நம்மளை கண்டுக்காத போது இப்படி இருக்கும் நேற்று வரைக்கும் பாருங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் நன்னா இருக்கலாம் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு நான் இன்றைக்கி நன்னா பேச ஆரம்பித்தோன்னா அப்படியே முகத்தை மாத்திரா என்னப்பா இது சே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் திருப்பியும் யோசித்து பார்த்தெல்லாம் தெரியும் முந்தியெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் பெருசாக தெரியல திருப்பி எமோஷ்னல் பாண்டிங் ஆனதுக்கப்புறம் இது பெருசாக தெரியுது தான் பெரிய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் யோகிகள்லாம் சொல்லுவாள் எமோஷ்னல் பாண்டிங் ஆகப்படாது அப்படின்றத சொல்லுவாங்க தொழில் வேலைவாய்ப்பு பணவரவுகள் கூடியவர் ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஃபினான்ஷியராக இருந்துகிட்டு இருக்காங்க டேரக்ஷனில் இருந்துருக்கிறவங்க அது மாதிரி கலைத்துறையிலேருந்துருக்கவங்களுக்கு அனுகூலிய புதிய வாய்ப்புகள் தெரியும் வரும் தனுசு ராசி நண்பர்களே எனக்கு பணங்காசெல்லாம் ரெண்டாவது சார் மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம் திற நாள் அப்படியே காப்பாற்றிட்டேன் இனிமேலும் அப்படி தான் அப்படிங்கிற இருப்பேன் ஒரு நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படி பேசும்போது கவனம் தேவை மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் வெற்றி தான் பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை ஒரு க்ஷணம் கேளுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கன்ஃபார்மாக கேட்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் அதை பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லது செஞ்சால் கூட சில நேரம் எதிர்ப்பாக வரும் அதெல்லாம் மாறி வந்துடும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நினச்ச விஷயங்கள் வெற்றி தரக்கூடிய அற்புதமான தினம் தனுசு ராசி நேர்களுக்கு நேரம் கூடி வர்றது காலங்கள் வெற்றி உண்டு மகர ராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் அவிட்ட நட்சத்திரத்திற்கு கவனம் தேவை மற்றபடி திருவோணம் உத்திராட நட்சத்திரத்திற்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு இன்றைக்கி ரொம்ப தூர பிரயாணங்கள் வேண்டாம் சலுப்பான விஷயங்கள் வேண்டாம் பிறர் உங்களுக்கு மனசு வேண்டான்னு சொல்கிறது இவா சொல்கிறதுக்காக செய்கிறேன் அந்த அக்செப்டன்ஸே வேண்டாம் உங்களுக்கு தோன்றதாக நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடுங்க இல்லையே என்னால் முடியலன்னு சொல்லி சொல்லிடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டமான சில கனவுகள்லாம் இன்றைய தினத்தில் வரும் அதே மாதிரி பிறருக்கு உபதேசங்கள் தயவுசெய்து பிறர் கேட்காமல் உபதேசம் பண்ணாதீங்க உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுவாமி தரிசனம் மன திருப்தியை தரும் கும்பராசி நேர்களை லேத்து வச்சுட்டுருக்கிறவங்க இரும்பு சம்மந்தமான ஒர்க் இருக்கவங்க ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு துணி சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக அதே மாதிரி டெய்லரிங் சம்மந்தமாக ரிப்போர்ட்ராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்களாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம்ஸ்கா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கும்பராசி என்பவர்கள் அவிட்டத்துக்கு மட்டும் சரியில்லை பூரட்டாதி சதய நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு இந்த தினம் தெய்வ தரிசனம் கோடி புண்ணியம் மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க ஒரு அட்வைஸ் கேட்பா அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கும் பிரசித்தி பெற்ற சில கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்கு என்ன வாய்ப்புகள் உண்டு பெரிய நபர்கள் இன்றைக்கி ஏர்போர்ட் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திப்பேன் அந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பணவரவுகள் வரும் உதவி கேட்டால்னா கண்டிப்பாக உதவி பண்ணுவாள் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அதாவது ஹெல்ப் கூட கேட்க தெரியணும்னு வேறு அந்த மாதிரி அதை கரெக்டாக நீங்கள் பேசி அதை சரி பண்ணி வாங்கி அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் உண்டு தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக இருந்துட்டுருக்கும் மிகப்பெரிய நபர்கள் உதவி செய்வார்கள் சில நேரங்களில் வா பேசலை அவ பேசலைன்னு கொஞ்சம் சங்கடமெல்லாம் அப்படி அப்படிலாம் எமோஷனாக ரொம்ப வருத்தப்படாதீங்க நேரம் காலத்தை பயனுள்ளதாக ஆக்குங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு அற்புதமான பிரபஞ்சம் காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி அப்படின்னு தான் சொல்ல முடியும் உதாரணமாக பார்த்துட்டில் எங்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி கல்யாணம் வந்து நடக்க மாட்டேங்குது கல்யாணம் வந்து தட்டி 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 போயின்ண்டே இருக்குது என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க ஹாரஸ்கோப்பை அப்படி கையில் எடுத்து இப்படி கொடுக்குறாங்க நான் எப்போவுமே எனக்கு தோணுச்சுன்னா பார்ப்பேன் இல்லைனா பார்க்க மாட்டேன் உண்மையாகவே சில பேர் ராசி பலன் கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா என் மைண்டில் சோ என் மைண்டில் வந்து அந்த எண்ணம் இன்ஸ் அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த எண்ணம் வந்து வரணும் ஏன்னா அஸ்ட்ராலஜி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிரசன்னங்கிறது வரணும் இல்லைன்னா சொல்லவே மாட்டாள் சில பேருக்கு நான் வாலண்டியராக பார்ப்பேன் சில பேருக்கு கொடுத்தா கூட பார்க்க மாட்டேன் அவள் வந்து கொடுத்தா டக்குன்னு பார்த்தோன்னே இப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பலாபலம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பலாபலன் சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே நம்மக்கிட்ட லேட்டாகிறது இருந்தாலும் என் மனசு சொல்கிறது நான் என்ன பண்ணுறது நான் வந்து அதை கேட்டு அவள் கொண்டு பண்ணுறேன் அவள் வந்து திருமணத்துக்காக இதாக நினச்சின்னு இருக்க அப்படி ஆமாம் சார் என் பொண்ணுக்கு திருமணமே ஆக மாட்டேங்கிறது சார் என்னென்னே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து இந்த ஒரு பிராயஸ்தமும் திருப்புரங்குன்றம் வந்து போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறேன் திருப்புரங்குன்றம் எங்கே இருக்குது சார்னு கேட்டாவா நீங்கள் வந்து திருப்புரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் ஒன்று அவளை சொல்கிறேன் ஆறுபடை வீடுகளில் ஒன்று அந்த சுவாமி வந்து மதுரையில் பக்கத்தில் இருக்கார் நீங்கள் வந்து திருப்புரங்குன்றம் போய் முருகனை தரிசனம் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் நீங்கள் போகிறீங்க அப்படி கோயில் சுற்றி வரும்போது அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வம் இருப்பார் அப்படியே நீங்கள் சுற்றி போகிறேன் மேலே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறேன் அந்த இடத்துல பெருமாள் சிவபெருமானை பாப்பேள் விநாயகப் பெருமானை பாப்பேள் அம்பாவை பார்ப்பீங்க முருகனையும் பார்ப்பீங்க மாலை வாங்கி சாத்துங்கன்னு சொல்கிறேன் போகிறாங்க கூட்டம் சரியான கூட்டம் அப்படி வெயிட் பண்ணி இருந்து மேலே போய் சாமி வந்து தரிசனம் பண்ணுறாங்க ஒரு நாலு நட்சத்திரமே எழுதி கொடுத்துட்டா போகிறாங்க அப்படி போன உடனே அங்கே போயிட்டு இறங்கி வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே ஒருத்தங்களை பார்க்க இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க கோயில் இது நடக்குது அந்த படி இறங்கி வரும்போது அந்த உற்சவர்கிட்ட சாமி மட்டும் திரும்பபோது நடக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசினோடனே பொண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் ஆகிடுச்சால் இல்லை இதில் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் எங்ககிட்டே ஒரு பையன் இருக்கான் வேணால் பேசலாமா நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னோன்னே அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்து அங்கேயே உட்கார வச்சு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து அவங்க சொந்தக்கமாக பையன் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா ஜாதகத்தை வந்து அமிச்சு விடுங்கன்னு கேட்குறாங்க அந்த சமயம் நான் வந்து வெளிநாடு போயிட்டேன் நம்ம ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க பொருத்தத்துக்கு பார்க்குறாங்க பொருத்தத்துக்கு பார்த்து ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு ஒரு பேசி இது பண்ணுறாங்க இவங்க வீட்டு பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிச்சு ரெண்டு மூணு மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்போ பாருங்களேன் யதார்த்தமாக இப்படி போயின்னு இருக்கும்போது இப்படி ஹாரஸ்கோப் கொடுக்குறா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு கூட கிடைக்கல என் மனசு சொல்லுது சொல்லுங்கன்னு சொல்லி திருப்பரங்குன்ற கோயிலை பற்றி சொல்கிறேன் போய் மாலை வாங்கி சத்துறாங்க கோயிலே முருகப்பெருமானு வச்சுருக்காரு அப்போ யா அந்த முருகப்பெருமான் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவரும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவங்கள கோயிலுக்கு திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தெரியல திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அவங்க சொந்தக்காரங்களை அங்கே வர வச்சு அதை சொந்தக்காரங்கன்னா தூரத்து சொந்த அங்கே வர வச்சு அவங்கள மிடில் மேனாக வச்சு இன்னொருத்தங்க அவங்க வீட்டு ஒரு பையனுக்கு பார்க்க வச்சு இப்படி அந்த இடத்துலையே முருகர் வந்து தன்னுடைய காலுக்கடியில் முடிச்சு வைக்கிறாருனா அப்போ எப்பேற்பட்ட சக்தி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இதுதான் ஆன்மீக தகவல் அதனால் மிராக்கள் எங்கே நடக்கும்னா முருகன்கிட்ட கண்டிப்பாக நடக்கும் மிராக்கள் எங்கே நடக்கும்னா அது கந்தங்கிட்ட நடக்கும் மிராக்கள் எங்கே நடக்கும்னா குமரங்கிட்ட நடக்கும் மிராக்கள் எங்கே நடக்கும்னா அந்த முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் நடக்கும் அது அவ்வளோ பெரிய அதிசயம் வந்து நடந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் முருகாச்சுவேல் முருகனுக்கு கரகரோகரா